மேலே நம்ம இன்றைக்கி அன்லக்ஷ்மி கிச்சனில் மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். மாங்காய் இனிப்பு பச்சடி செய்ய போகிறோம். நான் இதுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்து இதை ஃபுல்லுமே ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தோல் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா தோலை நீங்கள் வந்து தீச்சு சீவிட்டு இதுக்கப்புறம் வெறும் இந்த ஃப்ளஷ் பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து தோலோடு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நல்லா அந்த மாங்காவை கழுவிடுவோம். சப்போஸ் பால்லாம் இருக்கும், தொண்டையை அருவும், அது இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு போட்டுருங்க. இதில் இது நல்லா மாங்காய் வந்து குழைவாக வேகணும். அதுக்காகத்தான் நான் வந்து இப்படி அகண்ட பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு 2 கல் உப்பு போட்டுடலாம். நம்ம இனிப்பு பச்சடி தான் செய்ய போகிறோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு நல்லா எடுக்கும். ஸோ நான் வந்து கல் உப்பை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்து இதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், எல்லாம் கம்மியாக தான் போடுறேன். ரொம்ப குழம்பு மாதிரிலாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் இனிப்பும் காரம் புளிப்பு எல்லா சுவையும் இருக்கும். கல்யாணத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். மீன் டைம் நீங்கள் வெல்லத்தை நல்லா இது மாதிரி எடுத்து கிரேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த பாகு காய்ச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஓரளவுக்கு ஒரு 50% குழஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியுது, பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் காரத்துக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள் போட போகிறோம். உங்களுக்கு வந்து பெரியவங்களாக இருக்கீங்க, ரொம்ப இனிப்பு வேண்டாம் நினச்சிங்கன்னா காரத்தை அதிகமாக்கிக்கோங்க. சின்ன குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிவிட்டு வெள்ளத்தை அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மீடியமாக போடுறேன். இப்போ இந்த 50% குக் ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. இப்போ திரும்ப அது நல்லா குழையட்டும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் இதில் வெல்லத்தை நல்லா போட்டு எடுத்து அடியில் எதுவும் குப்பையெல்லாம் இல்லாமல் பார்த்து சும்மா ஒரு கொதிக்க விட்டுருக்கு. இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, சும்மா கொதிக்க வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இன்னும் நல்லா மசிஞ்சு குழஞ்ச உடனே நம்ம இந்த வெள்ளத்தை இதில் போட போகிறோம். இது திரும்ப குக்கு ஆகட்டும், நல்லா பச்சை ஸ்மெல் போகணும், மிளகாவோட பச்சை ஸ்மெல்லு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊற்றின தண்ணியெலாம் வற்றிட்டு எப்படி குழைவாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த டைமில் தான் வெள்ளம் போட போகிறோம். நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிருக்கும், செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. இப்போ நான் இந்த வெள்ளை தண்ணியும் கொஞ்சம் போட்டு இது நல்லா குழைய விட போகிறேன். நல்லா ஜாம் பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம், அதை விட இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக கொண்டு வந்துடலாம். பசங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், அக்கேஷனலாக செய்யலாம். நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இனிப்பு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள்தூளையும் மிளகாத்தூளையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 கல் உப்பு போட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு வெள்ளத்தை போட்டுட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. கொஞ்சம் கொதிக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெள்ளமும் கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா ஜாம் பக்குவத்துக்கு கொஞ்சம் ஜாமை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. நான் சைடில் இந்த இனத்தில் கொஞ்சோண்டு 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ இந்த தாளிப்பதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இதில் வரமிளகா போடணுன்னா வரமிளகா போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இப்போ பையனுக்கு வந்து இந்த இனிப்பு ரொம்ப பிடிக்குன்றதுனால ரொம்ப அந்த ஸ்பைஸு அந்த தெரிய வேண்டாங்கிறதுக்காக பச்சடி தாளிச்சு கொட்டணுங்கிறதுக்காக தாளிச்சு கொட்டுறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், மாங்காய் கிடைக்கும்போது நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். அழகாக போட்டு ஒரு சின்ன பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு சூப்பரான ஒரு விஷயோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.